அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் பகுதியில் ஜிப்மர்வில் கேட்கப்பட்ட மூன்றாவது கொஸ்டின் பார்ப்பாங்க. கொஸ்டின் போங்களா? கொஸ்டின், கொஸ்டின் பாருங்கள். எ சாம்பிள் ஆஃப் கேஸ் எக்ஸ்பேண்ட் ஃப்ரம் வால்யூம் 1 டு வால்யூம் 2. ஸோ தி அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் பை த கேஸ் இஸ் கிரேட்டஸ்ட் when the expansion is. So, இதுக்கு வந்து டெம்பரேச்சர் அப்ளை பண்ணுறாங்க, ஐ மீன் ஹீட் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ டியூ டு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ்னால என்ன ஆகுதுன்னா, வால்யூம் வந்து V1 டு V2 அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுங்க. ஏன்னா இங்கே கிராட்டஸ்ட்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த எக்ஸ்பேன்ஷன் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? இங்கே வந்து கிராட்டஸ்ட் அப்படிங்கிற வேர்டு இம்பார்ட்டண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஐசோபாரிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ ஐசோ பேரிக் ப்ரெஷர்ஸ், ஐசோ அப்படின்னா சேம்னு அர்த்தம், பேரிக்னா ப்ரெஷர்னு அர்த்தம். அப்போ சேம் ப்ரெஷர். அதே போல தாங்க ஐசோ தெர்மல், தெர்மல்னா டெம்பரேச்சர். ஸோ சேம் டெம்பரேச்சர். அடுத்தது அடையாபேட்டிக். அடையாபேட்டிக் அப்படின்னா நம்ம சிம்பிளாக தமிழில் ஞாபகம் வச்சுருந்தாங்க சொல்கிறாங்க. அடையாபேட்டிக்னா அடைஞ்சு கிடக்கிறது அப்படின்னா ஹீட் வந்து அப்படியே அடைஞ்சு கிடக்கிறது, ஹீட்டில் எந்த சேஞ்சஸ் இல்லை, ஹீட்டில் எந்த சேஞ்சஸ் இல்லை அப்படின்னு அர்த்தம். நான் ஓகேங்களா, ரைட். அடுத்தது ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா ஈக்குவல் இன் ஆல் த கேசஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி, இப்போ இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஐசோபேரிக் ப்ராசஸ். ஏன்னா அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் ஒர்டன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம தியரியில் நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இதை பற்றி ஒரு சின்ன விஷயம் பாருங்களேன். ஐசோபேரிக் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலிண்டர் எடுத்துக்கிறோம். ஐ மீன் இது என்னென்னு நான் சொல்ல வரேன். ஸோ அதுக்காக ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலிண்டர் நம்ம எடுத்துக்கிறோங்க. ஸோ இந்த சிலிண்டரில் இந்த சிலிண்டரில் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பிஸ்டன். தென் இந்த பிஸ்டனுக்கு மேற்பகுதியில் ஒரு குறிப்பிட்ட அளவு வெயிட் நாங்கள் வச்சுருக்கிறோங்க. ஸோ இந்த வெயிட் வந்து பார்த்திங்கன்னா மாறாது, அப்படியே இருக்குங்க வெயிட்டு. தென் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேஸ் சிஸ்டம் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னாங்க, இதில் ஹீட் எனர்ஜி நம்ம அப்ளை பண்ணுறேங்க. ஸோ இதில் நம்ம ஹீட் எனர்ஜி அப்ளை பண்ணுற என்ன ஆகுதுன்னா, இதனுடைய வால்யூமில் வந்து சேஞ்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, வால்யூம் வந்து சேஞ்சஸ் ஆகுதுங்க. ஸோ அப்போ டெம்பரேச்சர் வந்து சேஞ்சஸ் கொடுக்குறேன், அந்த டியூ டு அந்த டெம்பரேச்சர்னால அதனுடைய வால்யூமில் வந்து V1லேருந்து V2க்கு சேஞ்ச் ஆகுதுன்னு தியரியில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டெம்பரேச்சர்னா, ஸோ இங்கே கான்ஸ்டன்ட் எதுன்னா ப்ரெஷர் தாங்க கான்ஸ்டன்ட். இது நம்ம சார்லஸ்லால் கூட பார்த்துருப்போம். ஸோ இதுதாங்க இங்கே விஷயம். அப்போ ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, டெம்பரேச்சர் ரைஸ் பண்ண இதனுடைய வால்யூம்லேயும் ரைசஸ் ஆகுது. ஓகேங்களா, ரைட்டு. ஸோ இதில் ப்ரெஷர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே இங்கே மேலே இருக்கக்கூடிய வெயிட்டு தாங்க. சரிங்க, இதுதான் வந்து ஐசோபாரிக் ப்ராசஸ். ஸோ இதனுடைய கிராஃபிக்கல் டயக்ராம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராஃபில் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு y ஆக்சிஸ், தென் x ஆக்சிஸ். ஸோ இதில் x ஆக்சிஸில் வால்யூமும், தென் y ஆக்சிஸில் ப்ரெஷரும் எடுத்துக்கலாங்க. ஸோ இதுக்கான கிராஃபிக்கல் டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ ஏன்னா இதில் இந்த இடத்துல நம்ம வால்யூம் ஒன்றுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இடம் வால்யூம் 1, தென் இந்த இடம் ஃபார் எக்ஸாம்பிள் வால்யூம் 2. ஓகேங்களா, ஸோ வால்யூமில் மட்டும் சேஞ்சஸ் நடக்குது, பட் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. பாருங்கள், வால்யூம் மட்டும் சேஞ்சஸ் நடக்குது, வால்யூம் 1லேருந்து வால்யூம் 2க்கு போயிருக்கு. ஆனால் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐ மீன் ஒய் ஆக்சிஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகவே இல்லை. ஒரு ஒரு ப்ரெஷர் பிகினிங்கில் என்ன ப்ரெஷர் இருந்ததோ அதே ப்ரெஷர் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு வருது. ஓகேங்களா, ஸோ இதில் முக்கியமான விஷயம், இதில் ப்ரெஷர் சேஞ்ச் ஆகலை, அதுக்கான கிராஃப். ஸோ அதுதான் ஐசோபேரிக் ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வந்து கிடைக்குது. ஓகேங்களா, தேங்க்யூ.